இந்த வீடியோவில் நம்ம டிகேஆர் ட்ரின்பாங்கோ நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ஜியூஒய் குயானா அமேசான் வாரியர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் நடக்கக்கூடிய இன்னிய மேட்சுக்கான ட்ரீம் லெவன் டீம் ப்ரிடிக்ஷன் அண்ட் இந்த மேட்ச் நடக்கக்கூடிய பிச் அனாலிசிஸ் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் சிபிஎல் சரி அண்ட் அப்கமிங் ஐபிஎல் மேட்சும் சரி நீங்கள் உங்கள் டீமை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இனி மேட்ச் டிகேஆர் வர்சஸ் ஜியூஒய் இன்னைக்கு 7:30 PM ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதான் வந்து சிபிஎலோட ஃபஸ்ட் மேட்ச் இந்த வருஷத்துக்கு. ஸோ ஆஃப்டர் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல கிரிக்கெட் விட்னஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இது பார்த்திங்கன்னா 7:30 PM ஃபேன் கோடில் லைவ் போடுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். அண்ட் இனிய மேட்சுக்கான பிச் அனாலிசிஸ் போய் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பிரைன் லாரா ஸ்டேடியம் நடக்குது நிற்கிற மேட்ச்சு. ஸோ இந்த பிரைன் லாரா ஸ்டேடியம் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் அங்கே ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேலன்ஸ்டு பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபேஸஸ்க்கு சூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆவரேஜ் ஸ்கோரே 150 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் இப்போ இருக்க T20 பட் சொல்ல முடியாது வெஸ்ட் இண்டியன்ஸ் தான் சொல்ல முடியாது திடீர்னு 200 கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை சில பிளேயர்ஸ் தான் வந்து ஃபார்ம் இழந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களும் வந்து கம்மி பண்ணியானோம். ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் மேட்ச் வந்து கம்மி ஸ்கோர் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பிகாஸ் அவங்க வந்து இந்த ஒரு 5 மந்த்ஸ் வந்து அவங்க பேட் பால் பிடிச்சி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை, கொஞ்ச நாள் விட்டுட்டாங்க டச்சே இல்லை அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து என்ன வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அது மேட்ச் தான் பார்த்தாகணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெயின் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்திய மேட்சான அனாலிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிகேஆர் தான் வின் பண்ணி சொல்லியிருக்காங்க 73%. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்திய மேட்சுக்கான பிச் அனாலிஸ்ட் பார்த்தீங்கன்னா 45% வந்து பேட்டிங் பிச்சு, 55% வந்து பேலன்ஸ் பிச்சு. அண்டு இங்கே பவுலிங் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டீமில் வந்து இம்ரான் தாஹிர் அந்த மாதிரி போலர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ சேஃபாக கூட இருக்கும் அது. இனிய மேட்ச்க்கான ப்ராபபிள் லைனர்ஸ் பார்ப்போம். ஸோ டிகேஆரை பொறுத்த வரைக்கும் நான் கார்டிக் 11 பிளேஸ் ஆடுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டாப் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் சைடில் டாப் பிளேயர்ஸ் எல்லாமே ஹார்ட் ஹிட்டர்ஸு. ஸோ இவங்கெல்லாம் அடித்தாங்க வெளிவிலும் எழுப்பாங்க அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸு. ஸோ இவங்க தான் வந்து பழைய டைட்டிலும் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பிளேயர் வந்து கிரண் போலார் தாங்க. ஸோ இவர் வந்து கடைசி 15-20 ஓவர்ஸ்க்கு வந்து இறங்கினாலும் வச்சுக்கோங்களேன் எல்லா பாலும் சும்மா கிளி கிளி கிழிச்சு பறக்க விட்டுருவாரு. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் டீம் இருக்கமே பார்த்துக்கோங்க. ஸோ கிரண் போலார்ட் அப்புறம் வயன் பிராவோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து உங்கள் டீமில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து குயானா அமேசான் வாரியர்ஸ். ஸோ இங்கேயும் வந்து ஒரு 11 பிளேஸ் வச்சுருக்கேன். ஸோ இவங்க வந்து இன்றைக்கி வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹிட்டர் பிளேயர் யாரும் பார்த்தீங்கன்னா ஷெரோன் எட்மையர் இருக்கார், நிக்கோலஸ் பூரன் இருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஸ் டெய்லர் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு டஃப் கொடுக்க சைட் தான் வச்சுக்கோமே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து யார் தான் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் இந்த மேட்ச்சில் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன் எடுத்தாகணும். ஸோ இவர் வந்து விக்கெட் கம் பேட்ஸ்மேன். அப்புறம் வந்து லெனன் சிமன்ஸ் எடுத்தாகணும், இவர் ஒரு பேட்ஸ்மேன். அடுத்த சுனில் நரேன் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலிங் சொல்லியிருக்காங்க இந்த பிச்சு பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இவர் எடுத்தே ஆகணும். அடுத்து வந்து இம்ரான் தாகிர். ஸோ இவர் வந்து ஒரு பவுலர், நம்ம மட்டும் சொன்ன மாதிரி ஸ்பின், இவரும் ஸ்பின்னர் தான். ஸோ அதனால் இந்த பிச்சுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சுனில் நரேன் இம்ரான் தாகிர் ரெண்டு பேரும் வந்து சூப்பராக விக்கெட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரையும் கன்ஃபார்ம் எடுத்தே ஆகணும். அடுத்து கோலின் மன்றோ நல்ல பேட்ஸ்மேன். ஸோ இவர் வந்து கொஞ்சம் நாளாக வந்து மேட்ச் வந்து விளாடல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸும் வந்து விளையாடாமல் இருக்காங்க. ஸோ இவர் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாக விளையாடாமல் இருக்கார். ஸோ இவர் எப்படி இருப்பார் தெரியல, பட் இவர் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலிபிள் பிக்ஸு, இதை பார்த்தீங்கன்னா கிரண் போலார்ட் வராது. ஸோ இந்த இடத்துல வந்து கிரண் போலார்ட் ஆர் டுவைன் ப்ரவுன் சொல்லுவேன் நான். ஸோ பிகாஸ் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான். அண்ட் போலார்ட் கொஞ்சம் அதிகமாக பவர் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் போலார்ட் நான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஹெட்மயர். ஸோ ஹெட்மயரும் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாக வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுவார், அப்புறமேட்டு வந்து தெறிக்க விட்டுருவார் அவர் பேட்டிங் கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டார்னா. அடுத்து வந்து பேட்ஆன் கிங்கு. ஸோ இவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்சஸில், பட் இந்த மாதிரி சிபிஎல் அதெல்லாம் நல்லா ஆடிருக்கார். டிம் சைஃபர்த் நமக்கு தெரியும், இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் நடந்துச்சு. ஸோ அங்கே வந்து இவர் பெரிய ரோல் பண்ணார், செம்மையாக ஆடினார் நியூசிலாந்து டீமுக்காக. ஸோ அதனால் வந்து இவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அந்த பொசிஷனில் வச்சுருக்கேன் இவருக்கு. ஸோ இனி மேட்சுக்கான ட்ரீம் 11 டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் வருவோம். ஸோ இந்த ட்ரீம் 11 டீம்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து எம்பிஎல் வச்சுக்கலாம், அப்புறம் மை சர்க்கிள் லெவலில் கூட இந்த டீம்ஸ் தான் வச்சுருக்கலாம். ஸோ இது என்னென்ன காண்டஸ்ட்டில் இந்த டீம்ஸ் தான் வச்சுக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ நான் காட்டப்போகிற இந்த டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் டு ஹெட் காண்டஸ்ட்டு, 5 of 10 வின்னர்ஸ், அப்புறம் கண்டெஸ்ட் ஃபார் சாம்பியன்ஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த ரெண்டு டீம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டீமுக்கு வந்து ரொம்ப பெரிய வித்தியாசமும் கிடையாது, சும்மா ரெண்டு பிளேயர் மட்டும் தான் மாற்றிருக்கேன் ரெண்டு டீம்னு பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் க்ரீன் இருக்காங்க ஆல்ரவுண்டர். ஸோ அதிலே செகண்ட் டீமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரண் போராட் வச்சிருக்கேன். அண்ட் பவுலர் வந்து ஃபஸ்ட் டீம் வந்து எஃப் அகமன் வச்சிருக்கேன். அண்ட் செகண்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஏகான் வச்சிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு பிளேயர் தான் மாறியிருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லா பிளேயர்ஸும் காமனாக தான் இருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிக்கோல்ஸ் பூரன் கேப்டனாக இருக்காங்க. அண்ட் வைஸ் கேப்டன் வந்து லெனன் சிமன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் தேவை
தேவைப்பட்டும் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ராஸ் டெய்லர் எடுத்துக்கலாம். ஸோ அது யாருக்கு முதல்ல நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு பிளேயர் வந்து ட்ராப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம், ஹெட்மே ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இதாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ராஸ் டெய்லர் வந்து ஏன் இங்கே வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிடில் ஆர்டரில் இறங்குவாங்க. ஸோ கொஞ்சம் கீழே இறங்கினா கொஞ்சம் வந்து T20 கொஞ்சம் மேலே இருக்கவங்க வந்து நல்லா இருக்க நடந்து. அண்ட் அதே மாதிரி ராஸ்டியில் கீழே இறங்கினா வந்து அவங்க அதிரடியாக ஆடணும். ராஸ்டியில் அவ்வளோ அதிரடியாக ஆக மாட்டாங்க. ஸோ அதனால் இங்கே ராஸ்டியில் எடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மெகா கான்டெஸ்ட், கம்பேக் கான்டெஸ்ட், ஹாட் கான்டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி கான்டெஸ்ட்லாம் வந்து நீங்கள் இந்த ரெண்டு டீம் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டீம்ஸ் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமன் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் எல்லாமே காமன் பிளேயர்ஸ் வச்சுருக்கேன். அண்டு ஃபஸ்ட்டு டீமில் பார்த்தீங்கன்னா லிலன் சிமன்ஸ் கேப்டன் வச்சுருக்கேன். அண்ட் வைஸ் கேப்டன் ஹிட்மேயர் வச்சுருக்கேன். அடுத்த டீமில் பார்த்தீங்கன்னா கோலின் முன்ட்ரோ கேப்டன் வச்சுருக்கேன். அண்ட் வைஸ் கேப்டன் நிக்கோலஸ் பூரன் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரண் போலார்ட் வந்து செகண்ட் டீமில் வச்சுருக்கேன். அண்ட் ஃபஸ்ட் டீமில் பார்த்தீங்கன்னா அவர் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கிரண் போலார்ட் வந்து கடைசியில் அக்ரெசிவாக ஆடுவார்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் வந்து டுவைன் பிராவோ கூட வச்சுக்கலாம் இந்த ஆப்ஷன். அண்ட் முக்கியமாக ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிம் சைஃபர் வந்து செகண்ட் டீமில் இல்லை. ஸோ அவர் வந்து நான் ஃபஸ்ட் டீமில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் மாறுதல் வரலாம். ஸோ அதனால் நீ பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் சுனில் நரேன் வந்து கேப்டன் வைக்கிறீங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது சுனில் நரேனுக்கு. பிகாஸ் வந்து இங்கே ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இறங்குவாது, அங்கே அப்படி கிடையாது. ஸோ அங்கே வந்து மிடில் ஆர்டர் தான் இறங்குவார், கடைசியாக டவுன் த ஆர்டர் தான் இறங்குவார். பேட் பவுலிங் மட்டும் கிடைக்கும் அவருக்கு. ஸோ அதனால் கேப்டனை வச்சு அவர் விக்கெட் எடுத்தால் ஓகே, பட் விக்கெட் எடுத்தால் கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் வைஸ் கேப்டன் கூட வச்சுக்கலாம் அன்றைக்கி சுனில் நரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிகேஆர் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா அதுக்கான டீம் தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா லினன் சிமன்ஸ் வந்து கேப்டனாக வச்சுருக்கேன். அண்ட் வைஸ் கேப்டன் வந்து கிரண் போலார்ட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடுவார் கிரண் போலார்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா. ஸோ எப்படி அவர் இறங்கிடுவார், 15-20 கண்டே வர இறங்கிடுவார். ஸோ எந்த ஆர்டர் வந்து மாற்றியும் இறங்கி விடுவார். ஸோ அதனால் வந்து அது வைஸ் கேப்டன் வச்சுருக்கேன், நீங்கள் அவர் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எல்லா கான்டெஸ்ட்டும் சூட்டபிளாக இருக்கும். ஸோ டிகேஆர் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணாங்கன்னா நீ எதை வச்சுக்கலாம், அதனால் நீங்கள் எந்த கான்டெஸ்ட்டும் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஜிஓஐ வந்து பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான அந்த டீம் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து சுனில் நரேன் வச்சுருக்கேன். அண்ட் வைஸ் கேப்டன் வந்து நிக்கோலஸ் பூரன் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த எல்லா கான்டெஸ்ட்டும் சூட்டபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேறு ஜிஓஐ பேட்டிங் செகண்ட் பண்ணாங்க, நீங்கள் தைரியமாக அந்த கான்டெஸ்ட்டை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த டீம் வச்சு. மேட்ச் தட்டதுக்கு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் வந்து லைனை சுட்டுருவாங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து யாரெல்லாம் வந்து பேர்ஸ் இருக்காங்க யாரெல்லாம் இல்லைன்னு தெரியும். ஸோ அதை நான் பார்த்துட்டு என்னோடய டீம்ஸ் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அப்டேட் பண்ணிட்டு என்னோடய டெலகிராம் சேனல் அதுக்கான நான் போஸ்ட் கொடுத்துருவேன், நீங்கள் அதை போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத நீங்கள் சர்ச் பண்ணால் கூட அதை வந்து நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன டீம்ஸ் எப்படிலாம் வைக்கணும்னு சொல்லிடுவேன். ஸ்மால் லீக், மெகா லீக், ஸோ எல்லாத்தையும் தனியாக கொடுத்துருவேன், நீங்கள் அதை பார்த்து உங்கள் டீம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் மட்டும் இல்லை, எல்லா மேட்சுக்கான அப்டேட்ஸ் நான் அதில் போடுவேன். ஐபிஎல் 2020 இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்சஸ் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் வீடியோ போடுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனல்லையும் நான் டீம்ஸ் போடுவேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.